உழவன் மகன் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டாக நம்ம பண்ணைக்கு தேவையான ஒரு ரெண்டு காங்கிரீஜ் நாட்டு மாடுகள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி என் நண்பர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா வட மாநிலங்கள்லேருந்து கிர், காங்கிரீஜ், தர்பார்கர், ஹரியானா, ரெட் சிந்தி, ராத்தி அப்படின்னு சொல்லிட்டு வட மாநில நாட்டு மாடுகளை தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் குறைஞ்ச விலையில் கொடுத்துட்ருக்காரு. ஸோ நானும் லோக்கல் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அவங்க ஓன் டெய்ரி ஃபார்ம் வச்சுருக்காங்க, இல்லைனா கோஷாலையை வச்சுருக்காங்க. ஸோ நல்ல தரமான நாட்டு மாடுகளை கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க. ஸோ அதனால தான் நான் குறைஞ்ச விலையில் வட மாநிலங்கள்லேருந்தே நல்ல குவாலிட்டியான மாடுகளை இறக்கலாம் அப்படின்னு சொல்லி என் நண்பர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு ரெண்டு காங்கிரீஜ் நாட்டு மாடுகள், அவருக்கு ஒரு ஆறு கிர் நாட்டு மாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாட்டு மாடுகளை அங்கேருந்து ஒரு வெஹிக்கிளில் டிரான்ஸ்போர்ட் பண்ணி இன்றைக்கி தான் நம்ம ஃபார்முக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்தார். ஸோ நடு ஊருக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இறக்கிட்டோம். ஸோ எல்லாருமே டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமாகவே வந்து பார்த்திங்கன்னா இருந்தது, எனக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவர் எப்படி இதை வந்து எடுத்துகிட்டு வராரு அப்படிங்கிற அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஏன்னா வட மாநிலங்கள்லேருந்து நாட்டு மாடுகள் எடுத்துகிட்டு வர்றது அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அதில் சுழி சுத்தம் பார்க்கணும், கிடை மாடுகளை எடுக்கக்கூடாது, ஃபார்மர்ஸ் வச்சுருக்கக்கூடிய மாடுகளை தான் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது நிறைய பேப்பர் ஒர்க் இருக்குது, நிறைய ரிஸ்க் இருக்குது. ஸோ அது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நண்பர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கங்கண்ணா. வணக்கம். முதல்ல உங்களோட பேர், அதுக்கப்புறம் நம்மளோட ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படிங்கிற எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. என்னுடைய பேர் வந்து சரவணன்ட்டு என் நேமுங்க. நம்ம ஃபார்ம் வந்து சேலம் மாவட்டம் ஓமலூர் தின்னப்பட்டின்ற ஊரில் நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்குங்க. சரி, ஓகேங்கண்ணா. நம்ம ஃபார்மோட நேம் என்னங்கண்ணா? நம் ஃபார்முடைய நேம் வந்து ஆசிக் நிகாந்த் டெய்ரி ஃபார்ம் நேமுங்க. இப்போ இந்த மாதிரி நாட்டு மாடுகளை வந்து நீங்கள் வட இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரீங்க, இதை எத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஒரு 20 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் சார். சரி, ஓகேங்கண்ணா. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, எப்போ இந்த தொழில்களை வந்து நீங்கள் வர ஆரம்பிச்சிங்க? நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இதே தொழில் தாங்க. இப்போ வந்து நம்ம ஃபாதர் பண்ணிகிட்டு இருந்தாருங்க. இப்போ ரீசனாக பார்க்க போனால் நான் ஒரு 20 இயர்ஸாக நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகேங்கண்ணா. ஏன் வந்து வட இந்திய நாட்டு மாடுகளை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரீங்க? ஏன் நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய பாரம்பரியமான ப்ரீட் இருக்குது. ஸோ அதையே நீங்கள் வாங்கிங்க, கைமாற்றலாம், அதையே நிறைய பேருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம். அது பார்க்க போனால் வட இந்தியா மாடு வந்து பால் இன்க்ரிமேஷன் வந்து அதிகமாக இருக்குங்க. இங்கே தமிழ்நாட்டு மாடு வந்து பால் வந்து கம்மியாக வரும், அதனால் வந்து வடநாட்டு மாடு கொண்டு வந்து சேல் பண்ணிட்டுருக்குறோன்னு வச்சுக்கோங்க. சரி, ஓகேங்க. இப்போ இந்த நாட்டு மாடுகள்லாம் எந்த ஸ்டேட்லேருந்து எடுக்கிறீங்க? இது குஜராத் மாநிலத்துலேருந்து எடுக்கிறாங்க. சரிங்க. இப்போ குஜராத் மாநிலம் அப்படிங்கும்போது ரொம்ப ஹாட்டான ஒரு பகுதி. ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது நம்ம தமிழ்நாட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா தட்பவெப்ப மண்டலத்துக்கும் அடாப்ட் ஆகக்கூடிய இதாகக்கூடியது. ஸோ அங்கேருந்து ஒரு நாட்டு மாடு இங்கே வரும்போது அந்த மாடு வந்து அந்த தட்பவெப்ப மண்டலத்துக்கும் இதுக்கும் அடாப்ட் ஆகுங்களா? கண்டிப்பாக ஆகும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ஹை போகும், கூலிங் பார்த்திங்கன்னா ரொம்ப -degree வருங்க. இங்கே வந்து நம்ம இது வந்துட்டு நார்மல் டெம்பரேச்சர் தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். வெயில் பார்த்தாலும் நார்மல், குளிர் பார்த்தாலும் நார்மல், மழை பார்த்தாலும் நார்மல், அந்த மாதிரி வந்து பார்க்குறப்ப வந்து நமக்கு நார்மலாக செட் ஆயிரும். சரி, ஓகேங்க. அப்போ பால் கறவை திறன் அதில் வேரியேஷன் இருக்குமா? அதில் வந்து அங்கே 20 லிட்டர் சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே ஒரு 17 லிட்டர் இந்த மாதிரி ஒரு 2-3 லிட்டர் வந்து குறையும்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வரதுனால நமக்கு ட்ராவலிங்கில் வந்துட்டு குறையும். சரி, ஓகேங்க. ஒரு நாட்டு மாடு காமனாக எத்தனை லிட்டர் பால் வரைக்கும் கறக்கும்? ஒரு நாட்டு மாடு 10 to 15 வரைக்கும் கறக்குங்க, நார்மல் ஸ்டேஜ். சரி, ஓகேங்க. இப்போது நாட்டு மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து எடுக்கிறீங்க. ஸோ இதுக்கு சுழி இது எல்லாமே எந்த மாதிரி பார்த்து எடுக்கிறீங்க? எத்தனாவது ஈத்து மாடுகளை வந்து இங்கே எடுத்துக்கொண்டு வரீங்க? சுழி சுத்தம் எல்லாமே பார்த்து தாங்க எடுப்போம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 2வது ஈல்டு 3வது ஈல்டு இந்த மாதிரி கறவைத்திறன் நல்லா வர்ற மாதிரி பார்த்து தாங்க செலெக்ஷன் பண்ணி தான் எடுப்போம்னு வச்சுக்கோங்களேன். எதனால் 2வது இதில் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க? ஃபஸ்ட் லாக்டேஷனுக்கு வந்து மடி கூச்சம் வித் வந்து ஒவ்வொன்று ஆடுறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். 2வது லாக்டேஷன்னா வந்து நார்மலாக நம்ம கை வச்சு எல்லாம் பழக்கப்படுத்தி வச்சுருப்பாங்க சார், அதனால் வந்து 2வது லாக்டேஷன்லேருந்து 2வது 3வது இந்த மாதிரி எடுப்போம்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகேங்க. இப்போ வடநாட்டில் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே கிடை மாடுகளும் இருக்குது, கோஷாலையும் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த இடத்துலேருந்து எந்த மாதிரியான நாட்டு மாடுகளை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க? நாங்கள் ஃபார்மர்ஸ் வளர்த்து வச்சுருப்பாங்க சார், அந்த மாதிரி மாட்டு தான் நாங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரது. சரி, ஓகேங்க. எந்த மாதிரியான நாட்டு மாடுகளை இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரீங்க? எத்தனை வகையான நாட்டு மாடுகள் வந்து டிரான்ஸ்போர்ட் எடுத்துகிட்டு வரீங்க? காங்கிரஜ், கிர், தார்பர்கர், சாகிவால், ராட்டி இந்த மாதிரி நாட்டு மாடுகள்லாம் கொண்டு வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகேங்கண்ணா. இப்போ அங்கேருந்து நீங்கள் கொண்டு வர்றீங்களேண்ணா, நம்ம மொதல் யார் யார்கிட்டையெல்லாம் பெர்மிஷன் வாங்கணும்? ஏன்னா ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட் கொண்டு வர்றோம் அப்படின்னா அதை வந்து வெட்டுக்கு வந்து யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. வெட்டுக்கு கொண்டு போகிறதும் சட்டப்படி குற்றம். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வளர்க்குறதுக்காக தான் கொண்டு வரீங்க. ஸோ அப்படி வளர்க்குறதுக்காக கொண்டு வரும்போது நம்ம யார் யார்கிட்டையெல்லாம் பெர்மிஷன் வாங்கணும்? நம்ம அங்கே லோக்கல் பஞ்சாயத்தில் வாங்கணுங்க. மற்றது பார்த்திங்கன்னா லோக்கல் தாசில்தார்கிட்ட வாங்கணும், அப்புறம் வெட்டினரி டாக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கணும், அப்புறம் கலெக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கணும். இது 4 சர்டிஃபிகேட் வாங்கி தான் கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன்.
அப்போ இதோட பேப்பர் ஒர்க் ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸாக இருக்குமே. கண்டிப்பாக அதெல்லாம் தாண்டி தான் நம்ம கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். சரி ஓகேங்கண்ணா. இப்போது ரெகுலராக வந்து எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை லோடு வந்து இங்கே கொண்டு வருவீங்க? நம்ம மாதம் பார்த்தீங்கன்னா 4 லோடு ஓட்டிகிட்டு இருக்கிறோங்க. அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவ்வளோ பேப்பர் ஒர்க்கு இவ்வளோ ரிஸ்கையும் தாண்டி மாதம் 4 லோடு எடுத்துகிட்டு வந்துடுறீங்க? கன்ஃபார்மாக பண்ணி தரோம். சரி ஓகே. வீக்லி 1 லோடு வந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம ரெகுலராக லோடு வந்துகிட்டு இருக்கு. சரி ஓகேங்கண்ணா. இப்போ ஒரு லோடு எடுத்துகிட்டு வரும்போது ஒரு லோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மாடுகள் எடுத்துகிட்டு வருவீங்க? ஒரு லோடுக்கு பார்த்தீங்கன்னா 7 மாடு போடுவாங்க. ஸோ ஏன் 7 மாடு எடுத்துகிட்டு வரீங்க? அதை விட அதிகமாக எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்களா? அது வந்து வண்டி கேப் வந்து மாட்டுக்கு வந்து கேப் இருக்கணுங்க. படுக்கும் வண்டியில் எந்திரிச்சிக்கும். மற்ற மாடு வந்து இதனுடைய காம்பு வந்து மெதிக்காமல் பார்த்துக்கணும். அதுக்காக வந்து 7 மாடுனா கேப் இருக்கும். அதனால் இடம் வசதி இருக்கிறதுனால வந்துட்டு 7 மாடு போட்டு கொண்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து 7 மாடு மட்டும் போட்டு எடுத்துகிட்டு வரணும் வச்சுக்கோங்க. இப்போ அங்கேருந்து மாடுகள் எடுத்துகிட்டு வரும்போது வண்டியை எந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரணும்? அதாவது வண்டிக்குள்ளே எந்தெந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் நாட்டு மாடு கொண்டு வரதுக்கு இருக்கணும்? வண்டியில் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா பில்லு வைக்க பில்லு சுற்றி ரோல் பஞ்சு மாதிரி பண்ணிவிட்டு சைடில் பாடியில் கட்டிடுவோம். கீழே பார்த்தீங்கன்னா 1 அடிக்கு மண் கொட்டுவோம். மண் கொட்டி கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் மேலே தார்பாலின்லாம் போட்டிருக்கீங்களே? மேலே தார்பாய் இருக்குங்க. கம்பல்சரி எல்லா வண்டிக்கும் தார்பாய் போட்டு தான் வந்து வருங்க. அதனால் அது எந்த ஒரு இதுவும் இல்லை. கீழே ஏன் அந்த 1 அடிக்கு நம்ம மண் போடணும்? இது நார்மலாக மண் போடாமல் கொண்டு வந்தோம்னா மாடு யூரின் விட்டு சாணம் போட்டு ஸ்லிப்பாகி மாடு கீழே விழுந்து கைகளோ அடிபட்டுரும். அதனால் வந்து மாடுக்கு இது மண் கொட்டினோம்னா வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஸ்லிப் ஆகாமல் மாடு சேஃபாக வந்து சேரும். சரி ஓகேங்கண்ணா. இப்போது நாட்டு மாடு அங்கேருந்து நீங்கள் லோடு ஏற்றிட்டீங்க, இங்கே வர்றதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும்? இங்கே வர்றதுக்கு 5 நாள் ஆகுங்க. ஸோ 5 நாள் ஆகுங்களா? ஸோ எப்படி எந்த மாதிரியான டைமில் ட்ராவல் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வருவாங்க? ஏன்னா இப்போ 5 நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5 நாளுமே மாடுகளை வந்து பட்டினியாக கொண்டு வர முடியாது. ஸோ எந்த மாதிரியான டைமில் ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க? எந்த மாதிரியான டைமில் எப்படி தீவனம் கொடுத்து இதுக்கு எப்படி தண்ணி கட்டுவாங்க? டெய்லியும் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு மாட்டை இறக்குவாங்க சார். மீதி வந்து சாயங்காலம் வரைக்கும் பால் கறப்பாங்க, தண்ணி விற்பாங்க, கண்ணுக்குட்டிக்கு பால் விடுவாங்க. ஈவினிங் வந்து லோடு பண்ணுவாங்க. டெய்லியும் காலையில் இறக்குவாங்க, சாயங்காலம் லோடு பண்ணுவாங்க. இடைப்பட்ட நேரத்தில் வந்து கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்குறதோ பால் கறக்கிறதோ மாட்டுக்கு தீனி வைக்கிறது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இறக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வரீங்க. இந்த டோல்கேட்டுக்கு வரும்போது நிறைய பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குமே? எல்லாம் பேஸ் பண்ணி தான் சார் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக பக்காவாக பேப்பர் ரெடி பண்ணி தான் கொண்டு வரோம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி ஓகேங்க. இப்போ நாட்டு மாடு வந்து வண்டியில் வருது, இப்போ கண்ணுக்குட்டி போட்டுருச்சுன்னா கண்ணுக்குட்டியெல்லாம் வந்து அந்த டைமில் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குமே. கண்ணுக்குட்டி வழியில் கண்ணுக்குட்டி போட்டதுன்னா ஒரு நாள் ஆல்ட்டு கொடுத்துருவோம் சார். ஒரு இடத்துல ஆல்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னா வந்து முன்னாடியே கண்ணுக்குட்டி போட்டுருச்சு வழியில் கண்ணு போடுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் வந்துட்டு ஆல்ட்டு கொடுத்துருவோம். நாள் ஃபுல்லாக ஆல்ட்டு கொடுத்து அப்புறம் தான் நம்ம ரன் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அதாவது கண்ணுக்குட்டி போட்டுருச்சுன்னா ஒரு நாள் அதுக்கு ஒரு பிரேக் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் மாட்டுக்கு கொடுத்து பிரேக் இருக்குது, ஒரு பிரேக் கொடுத்து தான் எடுப்போம். சரி ஓகேங்கண்ணா. இப்போது மாடுகள் வந்து அங்கேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரீங்க, அப்படி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது மாடுகளுக்கு ஏதாவது நோய் வாய்ப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? வழியில் பார்க்க போகிறப்ப இந்த மடிவிக்கும் அது வந்து நம்ம ஆளுங்க வச்சுக்கிற லேபர் பொறுத்து தாங்க. கரெக்டான லேபர் இருந்து மாடு வந்து கரெக்டாக பால் கறந்து கண்ணுக்குட்டிக்கு பால் விட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டால் எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. இல்லை கண்ணுக்குட்டிக்கு பால் விடாமல் பால் கறக்காமல் வந்தால் அது ப்ராப்ளம், மடி நோய் வரும். சரி ஓகேங்கண்ணா. ஸோ அந்த நோயை எப்படி கியூர் பண்ணுவீங்க ஒருவேளை வந்ததுன்னா? வந்ததுனால வந்துட்டு இங்கே டாக்டர் வச்சுட்டு அதை மடி சீர்படுத்தி கண்ணுக்குட்டி கரெக்டாக பால் விட்டு மறுபடியும் கிளியர் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நாட்டு மாடுகளை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இறக்குறீங்க, இறக்குன உடனே அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது இடத்தையும் புது மனிதர்களையும் பார்த்த உடனே அது பாயும், நிறைய பேர் அட்டாக் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணி எந்த மாதிரி வந்து இதை ரெடி பண்ணுறீங்க? அது ஒரு வாரம் வந்து நம்ம டைம் எடுத்துக்கணும் சார். எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக பழகணும்னா நம்ம புது மனிதர்கள்கிட்ட பார்த்த உடனே உடனே நம்ம பேசி பழகிறதில்ல. அதே மாதிரி தான் மாடும் பசு மாடும் அதே மாதிரி தான், அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். சரி ஓகேங்கண்ணா. அதுக்கப்புறம் அது நல்லா அடாப்ட் ஆகிக்குங்களா? குழந்தை மாதிரி ஆகிக்குங்க, எதுவுமே பிரச்சனை இல்லை. சரி ஓகேங்கண்ணா. இப்போ கொண்டு வந்து இங்கே இறக்கிட்டோம், இறக்குனதுக்கப்புறம் அதுக்கு எந்த மாதிரி தீவனம் வைக்கணும், எப்படி தண்ணி காட்டணும், பால் எந்த மாதிரிலாம் கறக்கணும், அதை பற்றி கொண்டு ஃபஸ்ட்டு வந்த உடனே வரத்தீவனம் போடுவோம் சார். வரத்தீவனம் போட்டு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் கழித்து தான் தண்ணியே கொடுப்போம். ஏன்னா அங்கேருந்து ரன்னிங்கில் வருது இல்லைங்களா, அதனால் வந்த உடனே வரத்தீவனம் போட்டு அதுக்கு மேலே தண்ணி கொடுத்து அப்புறமே அதுக்கு மேலே வந்து சக்கரை தண்ணி கொடுப்போம். வெள்ளம் போட்டு ஊற வச்சு தண்ணி கொடுப்போம். நார்மலாக அது கூலாயிக்கணும். ஸோ அவ்வளோதான், அடுத்தடுத்த ப்ராசஸும் அதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கும். சரி ஓகேங்கண்ணா. இப்போ வந்து நீங்கள் மாடுகள் கொண்டு வந்து இறக்கிட்டீங்க, எப்படி நீங்கள் புக்கிங் அடிப்படையில் கொண்டு வரீங்களா, இல்லை எப்படி வாங்கிட்டு வந்து நீங்கள் அதை கஸ்டமர்ஸ் கிட்ட காட்டி சேல்ஸ் பண்ணுறீங்களா? புக்கிங் அடிப்படையில் தான் சார் எடுக்கிறோம். இந்த புக்கிங் வந்து எந்த மாதிரி பண்ணணும்? புக்கிங் வந்து எந்த மாதிரி பண்ணணும்னா நாங்கள் அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிவிடுவோம் சார்.
பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா புக் பண்ணுவாங்க, மாட்டுக்கு பாதி அமௌண்ட் கட்டிடுவாங்க, அமௌண்ட் கட்டிட்டு மீதி வந்துட்டு இங்கே லேண்டிங் பண்ணோடனே கொடுப்பாங்க. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் மாடு எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா எவ்வளோ நாள் நம்ம ஃபார்மில் வச்சுருந்து கொடுப்பீங்கண்ணா? நான் வந்து 1 வீக் வச்சுருந்து கொடுப்பேங்க. ஏன் 1 வீக் வரைக்கும் வச்சுருக்கீங்க? அந்த 1 வீக் வச்சுருக்கிறது வந்து அங்கேருந்து வண்டியில் ட்ராவலில் வந்துட்டு மாடு வந்து கொஞ்சம் ஹெல்த் கண்டிஷனெல்லாம் கம்மியாக இருக்குங்க. அது நம்ம நார்மலாக வந்து ஹெல்த் கண்டிஷனெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வர வச்சு தான் மாடு டெலிவரி கொடுப்பேங்க கஸ்டமருக்கு. அதனால் அந்த 1 வீக் ஆயிருங்க. இப்போது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 4 லோடு இறக்குறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அங்கே யாரை வச்சு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க? நீங்கள் எப்படி, இல்லை நீங்கள் தான் நார்த் இந்தியா போயிட்டு வரீங்களா, இல்லை அங்கே யாரையாவது வச்சு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் எப்படி இந்த மாதிரி இதை வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியுது? ஏன்னா மாதம் 4 லோடு அப்படிங்கும்போது இதோட எக்ஸ்பென்சிவ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு லோக்கல் புரோக்கர் இருப்பாங்க, வித் நான் கூட போயிடுவேன். ஏன்னா அவங்களையும் நம்ம நம்ப முடியாது. நான் டைரெக்டாக போயிட்டு லைவாக இருந்து எல்லாமே பார்த்து தான், ஒவ்வொரு மாடு சுழி இருக்குதா, இந்த இது குறையலம்பு இருக்கா, எல்லாமே பார்த்து தான் எடுப்பணும் வச்சுக்கோங்களேன். இப்போ மாடு வந்து வட இந்தியாவிலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரும்போது கிட்டத்தட்ட 4 ஸ்டேட்டை தாண்டி வருது, ஒரு லாரியில் வந்து பார்த்திங்கன்னா வருது அப்படிங்கும்போது டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டே பயங்கரமாக போகுமே. இதோட டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் எந்த அளவு வரும்? டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்துட்டு 2.5 லட்சம் வருதுங்க ஒரு வண்டிக்கு. இதில் வந்து பார்க்க போனால் 7 to 8 மாடு வரைக்கும் போடலாம், அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன். சரி ஓகேங்கண்ணா. இப்போ எனக்கு இருக்கிற ஒரு டவுட் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவிலேருந்து நாட்டு மாடுகள் இங்கே எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ ஆக்சுவலாக எல்லா மாடுமே சூப்பராக இருக்குது, எனக்கே பார்த்தா இதை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கிற மாதிரி சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா மாடு இறக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஏன் நீங்கள் வந்து ஒரு கோசாலையாக வச்சு நீங்கள் வந்து நல்லா பால் கறந்து நீங்கள் விற்பனை செய்யலாமே, ஏன் நீங்கள் ஒரு கோசாலையாக வைக்காமல் நீங்கள் ஒரு மாட்டு வியாபாரத்தை மட்டுமே பேஸ் பண்ணி நாட்டு மாடுகளை வட இந்தியாவிலேருந்து நீங்கள் கொண்டு வரீங்க? நான் இப்போ நானே கோசாலை வச்சேன்னா நல்ல மாடுகளெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு மிதமுள்ள கழிவுட மாடு தான் நான் வந்து வெளியில் கொடுக்க வேண்டியது வரும். அதனால் கோசாலை வைக்கலைன்னா வந்து எல்லா மாடுமே நல்ல பொருள் எல்லாமே வெளியில் மக்களுக்கு போயிட்டு சேரும், நல்லபடியாக தொழில் பண்ணுவாங்க, நல்லபடியாக அந்த பாலை குடிச்சிட்டு ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதனால் வந்துட்டு எல்லா மாடுமே சேலுக்கு மட்டும்தான் கோசாலை. இல்லை என்ன கோசாலை வைக்கும்போது நம்ம சுயநலம் தானே, அதில் சுயநலம் தான், அதனால தான். சரிங்கண்ணா, இந்த மாதிரி நாட்டு மாடுகள் வட இந்தியாவிலேருந்து இங்கே கொண்டு வர முடியலைங்கண்ணா, அப்படி கொண்டு வரும்போது செய்யக்கூடாத தவறுகள் அப்படின்னா எந்த மாதிரிங்கண்ணா இருக்கும்? செய்யக்கூடாத தவறுகள் பார்க்க போனால் நம்ம வந்து ஓவர் ஃபீடிங் வைக்கக்கூடாது, மாடு பால் திறன் அதிகமாக வரும் அப்படின்ட்டு இந்த ஊசி போட்டு நாஸ்தி பண்ணுறது அந்த மாதிரி இது மட்டும் பண்ணக்கூடாது, மற்றபடியாக நார்மலாக செட் ஆயிருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு கிளைண்ட் வந்து நம்மகிட்ட மாடு எடுக்கிறாங்க அப்படின்னா எந்த மாதிரியான நாட்டு மாடுகள்லாம் வட இந்தியாவிலேருந்து இறக்கி கொடுக்குறீங்க, எந்த மாதிரியான ப்ரைஸுக்கு கொடுக்குறீங்க? சார் இப்போ காங்கிரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 85-90 இந்த மாதிரி ரேஞ்சில் கொடுக்குறோம். கிர் பார்த்தீங்கன்னா 110 இந்த மாதிரி கொடுக்குறோம். நம்ம தார் பார்க்கர் பார்த்தீங்கன்னா பியூர் தார் பார்க்கர் பார்த்தீங்கன்னா 80 to 90 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் வருதுங்க. நம்ம ரெட் சிந்தி சாகிவால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 70 to 80 இந்த மாதிரி ரேஞ்ச் வருதுங்க. ஓகேங்கண்ணா. ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டாக ஒரு புங்கனூர் குட்டை நீங்கள் இறக்கி கொடுத்துருந்தீங்க, நம்மகிட்ட புங்கனூர் குட்டை கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்குங்க, கிடைக்கும். சரிங்கண்ணா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையிலே வந்துட்டேன், காலைல வந்து லோடே நாங்கள் தான் பிக்கப் பண்ணோம். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வட இந்தியாவிலேருந்து ஒரு நாட்டு மாடை வந்து இங்கே எடுத்துகிட்டு வரீங்க அப்படிங்கிறத என்னால் லைவாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடிஞ்சது. ஸோ எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. ஓகே.